வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பியார் பிரேமா காதல் எபிசோட் 25 Part-1. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேரத்தை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்ட் டு தேவா கெஸ்ட் ஹவுஸ். ஆதி அவளும் உன்ன மாதிரி எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவள் வீட்டில் இன்றைக்கி ஃபங்க்ஷன். ரோசி என்ன மாதிரியா? ஆதி ஆமாம், அவளும் உன்ன மாதிரி செம சுட்டி, பார்க்க தேவதை மாதிரி இருப்பா. எப்போ பார் துரு துருன்னு விளையாட்டுத்தனமாக விளையாண்டுட்டே இருப்பா. அவளுக்கு சாக்லேட் அடினா ரொம்ப பிடிக்கும். அவளும் சரியான வாள். அவள் கிளாஸ்மேட்டெல்லாம் ரேக்கிங் பண்ணுவாள், லைட்டாக ரவுடினே சொல்லலாம். ஏன் ரவுடி பேபி? அப்புறம் அவளும் உன்ன மாதிரி தான், பொசுக்கு பொசுக்குன்னு இப்படி கோச்சுப்பான் சொல்லி ரோசி செக்ஸை கிள்ளி லைட்டாக ஸ்மெல் பண்ணுறாரு. ரோசி ஆதி அப்படி இப்படி நம்மவை பற்றி ரசித்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணி சொல்லிகிட்ருக்காரு. ரோசி கொஞ்சம் பொசிசோடய கேட்டுட்ருக்கா. ஆதி அப்புறம் அவளுக்கு இன்னும் ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க எப்போ அவள் கூடவே தான் இருப்பாங்க. அவங்க மூணு பேர் சேர்ந்து பண்ணுற அட்டகாசம் இருக்கே அப்பா. ரோசி மைண்ட் வெஸ் ஆதி சொல்கிறத பார்த்தா எங்கேயோ சிங்க் ஆகுதே. ஒருவேளை நம்ம பேபியாக இருக்குமோ? ஆதி ஓ ஏஞ்சல், என்ன அவள் எப்படி இருப்பான்னு இமேஜ் பண்ணி பார்க்குறியா? அவள் கண்ணு அழகாக மீன் மாதிரி இருக்கும், அவள் செக்ஸ் ஒயிட் ஐஸ்கிரீம் பால் மாதிரி இருக்கும், அவள் லிப்ஸ் செரி மாதிரின்னு சொல்ல. ரோசி ஆதி போதும், உன் மொசக்குட்டி புராணம், இரு நான் போய் என் டேடியை கூட்டிகிட்டு வரேன். ஆதி ஓ ஏஞ்சல், என்ன கோச்சிட்டியா? ரோசி முகத்தை திருப்பிக்கிறா. உனக்கு என்னை விட அவளை தானே பிடிக்கும். ஆதி ஸ்மைல் பண்ணிவிட்டு, எனக்கு எல்லாரையும் விட உன்னை தான் ஃபஸ்ட்டு பிடிக்கும், நீ தான் என் ஸ்வீட் நாட்டியும் ஏஞ்சல். ரோசி சும்மா சொல்லாத, அதை உன் மொசுக்குட்டி வர்ணிக்கிறதுலே தெரியுதே. ஆதி ஓ அப்படியா, எனக்கு அவள் தான் இம்பார்ட்டன்ட்னா? அவள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு தானே போயிருப்பேன், நீ இம்பார்ட்டன் தானே உன் பர்த்டே பார்ட்டிக்கு வந்தேன், என்கிட்ட போய் கோச்சுக்கிறேன்னு அவர் சும்மா கோச்சுக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுறாரு. ரோசி ஆதி செக்ஸில் கிஸ் பண்ணுறா. ஆதி ஸ்மைல். ரோசி சரி சரி கோச்சுக்க, நான் டேடி அண்ட் மாமா கூட்டிகிட்டு வரேன், ஒரு 2 மினிட்ஸ் சொல்லி ஓடிடுறான். ஆதி சும்மா அப்படியே வீட்டை சுற்றி பார்க்குறாரு. அப்போ உன்னை பார்த்து ஆதி ஷாக்காக ஆதியே பார்த்துட்ருக்காரு. அப்போ கரெக்டாகவும் மேலேருந்து அழகாக இறங்கி வரான். அப்பா ஆதியை பார்க்குறா. பப்ளூ கேமரா ஃபோக்கஸ் பண்ணா ஆதி ரோசி ஃபேமிலி ஃபோட்டோவை பார்த்து ஷாக்காக இருக்காரு. அம்மு பப்ளூன்னு கூப்பிட்டு மேலேருந்து இறங்கி வரா. ஆதி அப்படியே ஸ்டெப்ஸை பார்க்குறாரு. ப்ளீஸ் அம்மா அவ்வளோ அழகாக இருக்கா. அம்மு பப்ளூ பக்கத்தில் வரா. அட் தி சேம் டைம் ரோசியும் தேவா பானுவை கூட்டிகிட்டு உள்ளே வரா. ரோசி ஆதி இவங்க தான் என் பேரண்ட்ஸ், அப்புறம் இவ தான் என் செல்ல பேபி அம்மு, அப்புறம் இவங்களும் என் பேபிஸ் தான், லேசி குட்டி. தேவா பானு புரியாமல் பார்க்குறாங்க. டேட் இவன் தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்லணும் இல்லை ஆதி. ஆதினு ஃப்ரீஸ் மூடில் தான் இருக்காரு. ரோசியும் ஆதி கையை பிடிச்சி குலுக்கி ஆதின்னு கொஞ்சம் சத்தமாக கூப்பிட்றா. அப்போ தான் ரியாலிட்டிக்கு வராரு. தேவா அன்பானு வாங்க தம்பி. ரோசி முழிக்கிறா. அம்மு ஓய் டால், உனக்கு ஆதி எப்படி தெரியும்? ஆதி உனக்கு டாலை முதலே தெரியுமா? ரோசி என்ன பேபி சொல்கிற? அப்போ உங்களுக்கு ஆதி ஃபஸ்ட்டே தெரியுமா? தேவா தெரியண்டா, இவங்க நிலாவோட காலேஜில் படிக்கிறாங்க. நிலா ஃப்ரெண்ட், அப்புறம் அன்றைக்கி அம்மா ஷாப்பில் இருந்து பாப்பா தந்து இவர் தாண்டா. ரோசி ஓ நீ தானே அந்த ஃப்ரெண்டு, நான் கூட உனக்கு தேங்க்ஸ் சொல்லணுன்னு இருந்தேன். பானு சரிங்க தம்பி, நீங்கள் பேசிட்டுருங்க, நான் உங்களை குடிக்க ஏதாவது விட்டு வரேன். தேவா நான் மற்ற கெஸ்டெல்லாம் பார்க்குறேன். ஆதி சரிங்க அங்கிள். ஏஞ்சல் நான் இவ்வளோ நேரம் ஒரு மொசுக்குட்டி பற்றி சொல்லணும் இல்லை, அதுவ தான் பாரு நான் சொன்ன மாதிரி இருக்கால. அமோஸ்மெல் பப்ளு ஆமாம் டால் எப்படி உனக்கு தெரியும்? டாலை பற்றி சொல்லவே இல்லை. ரோசி ஆதி பேபி பற்றி என்கிட்ட அவ்வளோ சொன்னேன், ஆனால் என்னை பற்றி பேபிகிட்ட சொல்லவே இல்லையா அப்படின்னு முறைக்கிறா. ஆதி சேச்சா அப்படிலாம் இல்லைடா, சொல்ல சான்ஸ் இது கிடைக்கல, இன்றைக்கி உங்களோட சொல்ல சான்ஸ் கிடைச்சது சொன்னேன் அவ்வளோதான். ரோசி அம்மு ஹே டால், பர்த்டே பேபி இப்படி சேடாகலாமா? சரி சொல்ல, நீயும் பப்ளும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனீங்க? ரோசி ஸ்மைல் பண்ணிவிட்டு ஹாப்பியாக எல்லாம் சொல்கிறான். அப்படியே கொஞ்ச நேரம் அவங்க ஜாலியாக பேசிகிட்ருக்காங்க. லேசி குட்டி கூப்பிட்டதால் ரோசி ஃபஸ்ட்டு போகிறான். அம்மு நான் பப்ளு விட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்கான். விஷ்ணு அண்ட் ஷாம் வராங்க. இல்லை அவங்க பக்கத்தில் வரான்.
இல்ல ஹாய்டா. ஹாய் ஷாம், இவ்வளோ நேரம் எங்கடா இருந்தீங்க? நீல, உங்களை பார்க்கவே இல்லை, ஆதி வந்தது தான் பார்த்தேன். ஷாம் ஷாக்கா, என்ன ஆதி பார்த்தியா? விஷ்ணு, ஆதி இங்கே வந்திருக்கானா? இல்லை. ஆமாம், ஆதி வந்திருக்கான். அப்போ நீங்கள் ஒன்றா வரலையா? விஷ்ணு, இல்லை அவன் சொல்ல வர்றாரு. ஷாம் விஷ்ணு கையை பிடிச்சு நிறுத்துறாரு. ஷாம், ஆ அது ஒன்றும் இல்லை, நீங்கள் போங்க, நான் வர கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னான். நாங்கள் வர வழியில் டிராஃபிக்கில் மாட்டிட்டோம். ஒர்க்கு முடிச்சுட்டு இங்கே எங்களுக்கு முன்னாலேயே அவன் வந்துட்டான் போல. அதான். இல்லை. ஓ சரி, ஓகே. நீங்கள் டேபிளில் உட்காருங்க, நான் குடிக்க ஜூஸ் ஏதாவது கொண்டு வரேன். போத். ம். ஷாம், டே என் கூட வா. விஷ்ணு, எங்கடா? ஷாம், வாடா சொல்கிறேன், ஆதி தேடி போகிறாங்க. தொடரும்.